மகராசி நேயர்களே, இந்த மே மாதம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராப்பரான திட்டமிடல் தேவை. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் செலவுகள் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி அதுக்குண்டான திட்டத்தை மட்டும் ப்ரொசீட் பண்ணால் செலவுகளை கம்மி பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2 லட்சரூபா எஸ்டிமேஷன் போட்டிங்கன்னா அது என் ரிசல்ட்டில் ஒரு 4 லட்சரூபா செலவு பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகாது. அது மாதிரி செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் எல்லா திட்டத்தையும் இன்னொருத்தர் மூலயமா வச்சு நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு ப்ராப்பராக செய்கிறது ரொம்ப நல்லது. செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் ராசியாதிபதி சனி 12 இருக்கிறது வெளியூர் வெளிமாலெலாம் இது மாதிரி ட்ராவலிங்க்கு நீங்கள் புதுசாக வேலை தேடி போகிறதுக்கோ இல்லை ரீலொகேட் பண்ணுறதுக்கோ வேறு ஊரில் போய் செட்டில் ஆகிறதுக்கோ சப்போர்ட் பண்ணும். சொந்த ஊரில் இருக்கிறப்போ மீதி எல்லா முயற்சிகளையும் தடை பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல லாபம் சம்பாதிக்க முடியும்னா இன்னொரு கம்பெனிக்கு மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது, ஒரு அடுத்தவங்க கீழே நீங்கள் வேலை பார்க்குறது, இல்லை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறப்போ அதனால் கடன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடாது. சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் எந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் வயது முதிர்ந்தோர் ஆசிரமம் இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆசிரமங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் செய்யலாம். பணமாக கொடுக்கறத விட அவங்களுக்கு தேவை எதுவோ, உணவோ இல்லை ஆடையோ உடையோ எது அவங்களுக்கு தேவையோ அவங்க தேவைகள் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி அவங்க தேவையை பூர்த்தி செய்கிற சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகலாம். உங்களால் எதுவுமே பணம் எதுவும் தர முடியல அப்படின்னா கூட அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிட்டு எதுவும் சப்ளை பண்ண முடியலனா கொஞ்ச நேரம் நீங்கள் போய் அங்கே உட்காந்து அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் பேசிட்டு வரலாம். அடுத்தவங்களோட ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷனாக இருக்கிறப்போ உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஹெல்த் டிஃபிகல்ட்டியும் மென்டல் ஒரிஸும் அதிகமாக இருக்கும். அதனால் சுற்றி இருக்க நபர்லாம் ரொம்ப நம்பிக்கையான நபராக ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி நபராக வச்சுக்கோங்க. வயதானவங்களுக்கு உடலில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். யங்ஸ்டர்ஸுக்கு மென்டல் ஒரிஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது எங்கே அதிகரிக்கும்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கே ஃபெயில் ஆகுதோ அந்த இடத்துல இந்த ப்ரெஷர் 2 இடத்துலையுமே அதிகமாகும். அதனால் உங்கள் சுற்றி இருக்க நபர் எல்லாமே உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நபர்களாக வச்சுக்கோங்க. அன்வான்ட் பர்சன்ஸ்லேருந்து ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நல்லது. சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது மூலிமா மென்டல் ரிலீஃபும் கிடைக்கும், ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருக்க முடியும். நன்றி.